தமிழ் ட்ரெக்கியின் வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற இடம் சுருளி அருவி. இந்த சுருளி அருவி தேனி மாவட்டத்தின் உத்தமபாளையத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் கம்பம் நகரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நாங்கள் பயணித்த உத்தமபாளையம் வழியாக ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, சுருளிப்பட்டி வழியாக சுருளி அருவிக்கு பயணிக்கலாம். வாங்க. இங்கு சுற்றுலா வருபவர்களுக்கு திராட்சை பழம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. காரணம், இங்கே திராட்சை பழம் பல ஏக்கர் நிலங்களில் திராட்சை தோட்டங்களை உருவாக்கி அதில் திராட்சை சாகுபடி செய்து மேலும் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு விற்பனையும் செய்கிறாங்க. அதனால் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இங்கிருந்து சுருளி ஃபால்ஸ் ஹைவேஸ் போர்டையும் கடந்து ரைட் ஹேண்ட் சைடில் சுருளி ஃபால்ஸ் டோல்கேட்டையும் கடந்தீங்கன்னா பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பைக்கில் வந்திருந்தாலும் காரில் வந்திருந்தாலும் பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் கோவில்களை தரிசனம் செய்யலாம். வாங்க. இங்கு கோவில்னு பார்த்தீங்கன்னா பூதநாராயண சுவாமி என்கின்ற பெருமாள் கோவில் ஒன்றும் ஆஞ்சநேயர் சிலையும் சிவலிங்கத்தையும் காணலாம். மேலும் இங்கு சுருளி ஆண்டவர் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அனைவரும் நேரில் வந்து தரிசனம் செய்யுங்க. இங்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள மலை குகைகளில் 33 கோடி தேவர்களும் 83,000 ரிஷிகளும் தங்கியிருந்ததாகவும், கைலாய மலைக்குகை இருப்பதாலும் இந்த சுருளி நீர்வீழ்ச்சி அடிவாரப் பகுதியில் இறந்தவர்களுக்கான இறுதி கடன்களில் ஒன்றான புண்ணியாதானம் இங்கு அதிக அளவில் செய்கிறாங்க. மேலும் சபரிமலைக்கு சென்று வரும் பக்தர்கள் இங்கு வந்து தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க. சுருளி அருவி சூழல் சுற்றுலா ஆர்ச் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இங்கு காலை 8 மணி முதல் 4 மணி வரை சுற்றி பார்க்க அலோ பண்ணுறாங்க.
இங்கு சுற்றி பார்க்க ஜூன் முதல் அக்டோபர் மாதங்களில் நீர்வரவு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆகையால் அந்த மாதத்தில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இங்கே தாங்க என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட்டு சில்ட்ரன்ஸுக்கு 20 ரூபா, பெரியவங்களுக்கு 30 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. மேலும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சுருளி அருவி மேகமலை மலை தொடர்ச்சியிலிருந்து உருவாகி இங்கு தாங்க வருகை தந்துள்ளது. மேலும் சுருளி அருவி பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அருவியிலிருந்து வரும் தண்ணீர் கீழ்நோக்கி போகிறது, அது இந்த இடம்தான். இங்குள்ள பழமையான மரங்கள் காலத்தின் மாறுதல்களாலும் படிவங்களாக உருமாறி காட்சியளிக்கிறது. மேலும் அழகான உயரமான பல வகை மரங்கள். இந்த இயற்கை சூழல் நமக்கு ஒரு நேச்சுரல் மெடிசன் மற்றும் லைக் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இங்கு ஃபேமிலியோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சேஃப்டியாக வாங்க. குரங்குகள் அதிக அளவில் இருக்குதுங்க. ஆனால் கேரி பேக், பிஸ்கட், ஸ்நாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது நம்மளை பார்த்துட்டா விடவே விடாதுங்க.
இங்கு சுற்றுலா பயணிகளுக்காக ரெஸ்ட் ரூம் டாய்லெட் யூஸ் பண்ண ஆங்காங்கே கட்டி வச்சுருக்காங்க. இந்த அருவி பக்கத்தில் குகைகள் இருக்குதுன்னும் அதில் ரிஷிகள் தங்கியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதேபோல் சித்தர்களும் தவம் செய்த இந்த மலை குகைகளை பயன்படுத்தி உள்ளார்கள் என்றும் சொல்கிறாங்க. இங்கு கீழ் சுருளி மேல் சுருளி என இரண்டு நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. நீங்கள் பார்க்க போவது கீழ் சுருளி அருவி மட்டும்தான். மேல் சுருளி அருவி பாதுகாப்பு காரணமாக அனுமதி கிடையாது. மேலும் நீர்வீழ்ச்சியின் மொத்த உயரம் 150 அடியும் நீளத்தில் பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியின் உயரம் 190 அடி ஆகும். தற்போது மக்கள் குளிக்கக்கூடிய இந்த இடம் 40 அடி உயரம் மட்டுமே. இதுவரை எங்களின் தமிழ் ட்ரெக்கி சேனலின் வீடியோவை பார்க்காதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வந்தடையும். இதுவரை எங்களோடு பார்த்து ரசித்து பயணித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.